ஒரு பீச்சுக்கு போக போறோம் ரோட் ட்ரிப் சர்வீஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் நம்ம வந்து டீ குடிக்க போறோம் உள்ள வந்த உடனே ஒரு சின்ன பெட்ரோல் பங்க் இருக்கு இங்க வந்து மழை எப்பவுமே பெஞ்சிட்டு இருக்கு நம்ம ஒரு சின்ன மலை மேலதான் இருக்கோம் இந்த மாதிரி பீன் போட்டுதான் வந்து ஆக்சுவலா அது பார்க்கிங் ரெண்டு க்ரோசம் அமௌண்ட்னு சொல்றாங்க அதாவது பிஸ்பிஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஹலோ கைஸ் ஹலோ எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சுக்கு போக போகிறோம் ரோட் ட்ரிப்பு அண்ட் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதுதான் வந்து ரோட் ட்ரிப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அன்பிளான் ட்ரிப்பு வந்து சடனாக வந்து நேற்று நைட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி காலையில் இப்போ கிளம்புனதுனால தான் லேட் ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 7 ஆக போகுது நான் வந்து ஆக்சுவலாக 5 மணிக்கே ஏஞ்சி கிளம்பணும்னு பார்த்தேன் பட் ஏந்திரிக்க முடியல ஸோ அன்பிளான் ட்ரிப் நம்ம வந்து எதுவுமே கையில் எடுத்துக்கல சும்மா 1 டே காலையில் போயிட்டு நைட் வர மாதிரி போகிறோம் அண்ட் வந்து நம்ம இப்போ எந்த பீச்சுக்கு போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து எத்ரத்தான்னு சொல்லிட்டு நார்மாந்தி ரீஜன் அதாவது பாரிஸ்லேருந்து வெஸ்ட் பக்கம் வந்து ஒரு கோஸ்டல் ஏரியாவில் வந்து ஒரு ரீஜன் இருக்குது நார்மாந்தின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் அங்கே இருக்கிற பீச்சுக்கு தான் ஸோ ஸ்டே ட்யூன்ட் நம்ம ஊரில் வந்து நம்ம ரோட் ட்ரிப் போகிறப்ப நமக்கு வந்து பிஸ்லாம் வந்தால் பிஸ் அடிக்கணும்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே வந்து கார் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே ரோட்டில் அப்படியே ஓரமாக காற்று வாக்கில் அப்படியே அடிச்சுட்டு போவோம் அண்ட் இந்த ஊரில் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா போலீஸ் பார்த்தா பிடிப்பாங்க ஃபைன் போடுவாங்க அதுக்காக தான் வந்து இந்த ஊரில் வந்து நேஷனல் ஹைவேஸாக இருந்தாலும் சரி ஆட்டோ ரூட்டாக இருந்தாலும் சரி எல்லா ரோட்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சர்வீஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது ஃப்ரெஞ்சில் வந்து ஏர் தொத்தோருத்துன்னுவாங்க இல்லை ஏர்ன்னுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நிறுத்திருக்கோம் ஸோ இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு டாய்லெட் இருக்குது லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக டாய்லெட் இருக்குது அண்ட் வந்து இங்கே நிறைய பார்க்கிங்லாம் இருக்கும் உங்களுக்கு அண்ட் வந்து நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம் அண்ட் மோஸ்ட்டாக இங்கே நிறைய ட்ரக்கெலாம் நிற்கும் ஏன்னா அவங்களாம் வந்து இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க ஜென்ரலாக ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ட்ரக்ஸ்லாம் இருக்குது ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த சாப்பாடு வாங்கக்கூடிய இடமோ இல்லை பெட்ரோல் போடுற இடமோ இல்லை ஏன்னா வந்து ஆட்டோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அது கண்டிப்பாக இருக்கும் எல்லா சர்வீஸ் ஏரியாலுமே வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் போடலாம் சாப்பாடு வாங்கலாம் தண்ணி பாட்டில் வாங்கலாம் இல்லை டாய்லெட் வந்து இன்னுமே க்ளீனாக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் நின்னோம் ஸோ நம்ம வந்து இப்போ பிஸ்பிஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் நம்ம இப்போ வந்து செகண்ட் ஸ்டாப்பில் இருக்கோம் செகண்ட் சர்வீஸ் ஏரியாவில் இருக்கோம் அண்ட் இப்போ நம்ம இருக்கிற சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வண்டியெலாம் வேகமாக போகுது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஆட்டோ ரூட் அண்ட் ஆட்டோ ரூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஸ்பீட் லிமிட் வந்து 130 கிலோமீட்டர் ஸ்பீட் அதனால் வந்து இங்கே இருக்கிற சர்வீஸ் ஏரியாவில் வந்து எப்போவுமே பெட்ரோல் பங்க் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும் ஸோ அங்கே தான் ஆட்டோ ரூட் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு சின்ன எக்ஸிட் மாதிரி சைடில் போட் போட்டிருப்பாங்க உங்களுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து சொல்லிகிட்டே வருவாங்க இந்த மாதிரி வந்து அடுத்த எக்ஸிட் வந்து இந்தமாதிரி பெட்ரோல் பங்க்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த எக்ஸிட் இருந்தீங்கன்னா உள்ளே வந்துடலாம் இந்தமாதிரி உள்ளே வந்தோடனே ஒரு சின்ன பெட்ரோல் பங்க் இருக்குது காத்தடிக்கிற இடம் இருக்குது அண்ட் ஒரு சின்ன குட்டி சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று இருக்குது ஃப்ரம் 3 இருக்குது ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து பொருள் வாங்கிக்கலாம் சாண்ட்விச் வாங்கிக்கலாம் மேபி காஃபி மிஷின்ஸ் கூட இருக்கும் நீங்கள் உள்ள அண்ட் டாய்லெட் இருக்குது அண்ட் டாய்லெட் ஃப்ரீ நீங்கள் வந்து எதோ வாங்கணுமோ இல்லை பெட்ரோல் தான் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக போய் டாய்லெட் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மண் போய்க்கலாம் அண்ட் அங்கே கொஞ்சம் பார்க்கிங் இருக்குது ட்ரக்கோட பார்க்கிங்லாம் கூட கொஞ்சம் இருக்குது அண்ட் வந்து இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூவா தாண்டி மேலே கொஞ்சம் இடத்துல இருக்கும் அண்ட் இங்கேருந்து இன்னும் ஒரு 1 ஹவர் தான் அண்ட் இங்கேருந்து ஃபுல்லாகவே வந்து இனிமேல் டிபார்ட்மெண்டல் ரோட் தான் ஏன்னா இந்த ஆட்டோ ரோட் சுற்றி எடுத்துகிட்டோடனே ஃபுல்லாக வந்து டிபார்ட்மெண்டல் ரோட் தான் சுற்றி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சீனரி தான் இருக்கும் அப்படியே ஃபுல்லாகவே ஸோ அங்கே பின்னாடி மாடலாம் வேறு பார்த்தேன் ஸோ இப்போ நம்ம வந்து டீ குடிக்க போகிறோம் அண்ட் டீ வந்து நான் வீட்டிலேருந்தே போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் ஏன்னா இங்கேலாம் வந்து எனக்கு பெருசாக அந்த டேஸ்ட் பிடிக்காது ஸோ நம்பூர் டீ வந்து நம்பூர் சாய் இஞ்சி டீ வந்து நான் ஊர்லேருந்து சாரி வீட்டிலேருந்தே போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து அதை போய் எடுத்து நம்ம வந்து குடிக்கலாம் ஒரு நல்ல லொக்கேஷன் பார்த்து
வந்து சடன் பிளான்றதுனால நான் ஸ்நாக் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லை, வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் போய் கடையில் போய் வாங்கியிருப்பேன். எனிவே வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து டீயாவது போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஐய் பரவாயில்ல, சூடு இருக்குது. இந்த அழகான கிளைமேட்டில் அழகான இடத்துல நம்மளோட இஞ்சி டீ குடித்து முடிச்சுட்டு நம்மளோட பயணம் தொடரும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து நான் நார்மாந்தினா என்னன்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே நான் சொல்லலை. அது காரணம் என்னன்னா, சரி அங்கே போய் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் வந்து இப்போ சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நார்மாந்தி பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன் வந்து பாரிஸ்லேருந்து இங்கே இருக்குன்னு சொன்னேன். அந்த கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக ஏகப்பட்ட பீச் இருக்குது. அண்ட் வந்து ஏன்னா பாரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து மர்சை நீஸ் தான் வந்து ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் பீச். அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க இந்த பக்கம்தான் வருவாங்க. அண்ட் நார்மாந்தி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து இது வந்து இங்கே வந்து மழை எப்போவுமே பெஞ்சிட்டு இருக்கு, இப்போ கூட லைட்டாக ஸ்ப்ரேயிங் அடிக்குது. ஏன்னா நம்ம டீ குடிச்சிட்டு வரப்பே மழை ஆரம்பிச்சிருச்சு, இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக விட்டுது. ஜென்ரலாகவே இங்கே அவ்வளோ மழை பெய்யும். அது காரணம் என்னென்னா, இந்த நார்மாந்தி ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்விட்சர்லாண்ட் நார்வே மாதிரி இருக்கும். அண்ட் அப்படியே இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம ஒரு சின்ன மலை மேலே தான் இருக்கோம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஒரு வீடு, அண்ட் இந்தாண்ட மலை மேலே கொஞ்சம் வீடு. ஸோ இங்கேயுமே வந்து பேக் சைடில் நிறைய வீடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லொக்கேஷன் தான் நார்மாந்தி. ஸோ ஆக்சுவலாக போகிறப்ப இந்த வியூ நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் இங்கே ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா மாதிரி இருந்தது, அதனால தான் வந்து இங்கே எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து இதை காமிக்கிறேன். எஸ்பெஷலி வீக்கெண்ட் ரோட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்து நார்மாந்தி தான் என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் பெஸ்ட்டுனே சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியா. நான் வந்து ட்ரெயினில் வந்திருக்கேன், பட் வந்து இப்போ தான் வந்து ரோட் ட்ரிப் ரோட் வழியாக வரப்போ தான் தெரியுது இந்த மாதிரி நிறைய இடம் நிற்கலாம்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து ரோட் ட்ரிப்போட அட்வான்டேஜ் என்னென்னா, ஏதாவது ஒரு இடம் அழகாக இருக்குன்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வீக்கெண்ட் ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா நார்மாந்தி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வைங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டிபார்ட்மெண்டல் ரோட். ஆக்சுவலாக இது வந்து ருவான்ல இருந்து டைரெக்டாக இந்த லோஹார் எத்ரத்தா இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்கிற பீச் சைடு வந்து போகிற ரோடு இது. அண்ட் வந்து நான் இப்போ இந்த இடத்துல எதுக்கு நிறுத்தினேன்னா, இது ஒரு ஆக்சுவலாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் தான். அங்கே வந்து பீன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் போட்டிருந்தேன்னா இங்கே வந்து நீங்கள் வண்டி நிறுத்தலாம், உங்களை வந்து எதுவும் ஃபைன் போட மாட்டாங்க, யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய லாங் ஸ்ட்ரிச் ரோடு ஆக்சுவலாக, செம்ம சூப்பராக இருந்துச்சு சீரீஸாக. அண்ட் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து வயல்வெளி, இப்போ காமிக்கிற மாதிரி இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து வயல்வெளி, அங்கே வந்து கொஞ்சம் குதிரையெல்லாம் கூட இருக்குது, குதிரை பண்ணை இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கே இப்போ தான் வந்து அங்கே அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. அண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லேண்ட்ஸ்கேப்ஸ் தான். இதோ நான் சொன்ன பார்த்தீங்களா பி, இதோ இந்த மாதிரி பீன் போட்டிருந்தா வந்து ஆக்சுவலாக அது பார்க்கிங். ஸோ அங்கே வந்து இதோ அந்த மாதிரி ஸ்பேஸ் நிற்கும் ரெண்டு சைடும், அங்கே நீங்கள் நிறுத்திக்கலாம் வண்டியை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அண்ட் இங்கே கொஞ்சம் அப்படியே வீடுகள்லாம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த இடமும் அழகாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் வந்து நிறுத்தி வந்து காமிச்சேன். ஃபுல்லாக டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10:20. ஸோ வந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஆக்சுவலாக நான் வர வருஷத்தில் சொன்னேன்ல, நான் பிளான் பண்ணாமல் எதுவுமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து ஆன் தி வேலி லிடில் ஒன்று வந்துச்சு. அண்ட் லிடில் இந்த சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம 1 இயரோ ஃபுல் டே ஈட்டிங் சேலஞ்ச் போட்டப்போ இங்கே தான் வந்து வாங்கணும். ஸோ இங்கே வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் உள்ள அன்றைக்கு அந்த பேக்கரி ஐட்டம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்ததுனால் நம்ம வந்து குரோசம் வாங்கிட்டு நம்ம போயிடுவோம். வந்து நம்ம வந்து 2 croissants அமௌண்ட்னு சொல்கிறாங்க, அதாவது க்ரோசம் உள்ள மேலே ஏதோ மேலே அமௌண்ட் ஆல்மண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது 2 வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து ஒரு சின்ன பீனட்ஸ் மேலே வந்து அந்த மெக்சிகன் ஸ்பைசஸ் கோட்டிங் போட்டு ஒரு சின்ன பேக்கெட் வந்துச்சு. அண்ட் இது ரெண்டுமே வந்து எனக்கு பார்த்திங்கன்னா வந்து 1 euro 86 cents தான் ஆச்சு. ஏன்னா அதான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எல்லாமே சீப்பாக இருக்கும். ஸோ இது 2 வாங்கியாச்சு. ஏன்னா இது எதுக்கு வாங்கினா, சப்போஸ் இன் ஜஸ்ட் இன் கேஸ் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் எதுவும் கிடைக்கலனா ஒரு பேக்கப்புக்கு தான் இது வாங்கினேன். ஸோ நோ எக்ஸ்கியூஸ், நெக்ஸ்ட் வந்து எத்தனை தரம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பாரிஸ்லேருந்து ஏத்ரதா பீச்சுக்கு போகிற சாலை பயணம் தான். ஏத்ரதா பீச்சுக்கு போய் அங்கே நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ட் 2 பார்ப்போம். ஸோ ஸ்டே ட்யூன்.